Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம் அப்படினா டிப்ளமோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளுடைய சேனலை இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சேனலை Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். In the course, படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவை அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க 10th finish பண்ணியிருக்கணும். And அது மட்டும் இல்லாம நீங்க 10th finish பண்ணிட்டு டிப்ளமோ சேரணும் அப்படினா இது வந்து 3 year course உங்களுக்கு. And வந்து 12th முடிச்சிட்டு நான் டிப்ளமோ சேரணும் அப்படினா நீங்க வந்து physics அதாவது 12thல physics chemistry biology இந்த group வந்து ஒரு பாடமா எடுத்து படிச்சிங்க அப்படினா நீங்க டைரக்டா செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு 12thல இந்த மாதிரி சேர்ற மாதிரி இருந்துச்சுனா இது ஒரு 2 year course. Okay, first of all, in the computer science, computer abdin eduthukitto abdina in the இப்போ இருக்க காலகட்டத்தை விட இதுக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டருடைய அதாவது இந்த கம்ப்யூட்டருடைய ஹெல்ப் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அண்ட் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு கண் கூட பார்க்க முடியுது. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம எதை யூஸ் பண்ணாலும் வந்து கம்ப்யூட்டருடைய ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10-15 வருடம் அதுக்கு முன்னாடியே வந்து கம்ப்யூட்டருடைய தேவை அவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் காலத்தில் அதாவது டே பை டே நம்ம வந்து கம்ப்யூட்டருடைய ஒர்க்ஸ் வந்து இருக்க மாதிரி தான் வந்துகிட்ருக்கும். சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் இல்லாமல் இல்லை நம்ம இல்லை ஒர்க்ஸ் இல்லை அந்த மாதிரி வரப்போகுது கம்ப்யூட்டருடைய தேவை. ஸோ இதுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்காதோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. நம்ம இப்போ பார்க்கும்போதே தெரியும் கம்ப்யூட்டருடைய தேவை எவ்வளோ இருக்குது அப்படின்னு வரும் ஜென்ரேஷனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இதுக்கான ஜாப்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு டவுட்ஸே கிடையாது. கண்டிப்பாக ஜாப்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஐடி ஃபீல்டு படிக்கணும் அதாவது ஐடி ஃபீல்டில் போகணும் அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு பேசிக்கான இதாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கோர்ஸில் எது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க இல்லையா அதில் வர சில சப்ஜெக்டை வந்து இதில் மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் படிப்பீங்க. அதாவது மெயின் சாப்டர்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரியான சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்கரிதம் பேசிக் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் C++ ஜாவா ஸோ இது மாதிரியான லாங்குவேஜ்லாம் படிப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் இருக்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரியெல்லாம் படிப்பீங்க. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மாடர்ன் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்ப்யூட்டர் டேட்டா சயின்ஸ் அல்கிருதம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அண்ட் ட்ராயிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கிருதம் லாஜிக் டிசைன்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டேட்டாபேஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டிசைன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அதாவது வேறு ஏதாவது கோர்ஸில் டவுட்டில் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் மேலே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பார் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.